Thakur, Kanna, listen here. This is Ruby Teresa. Write the decimal form of the following rational numbers. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் 1/11, தட் இஸ் 1 இஸ் டிவைடட் பை 11. ஃபர்ஸ்ட் சம் 1 டிவைடட் பை 11. சோ 1 இஸ் இட் டிவிசிபிள் பை 11? நோ. ஒன்னு வந்து 11 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஜீரோ போட்டுட்டு பாயிண்ட் வச்சு இங்க என்ன பண்ணணும்? ஜீரோ ஆட் பண்ணணும். இப்ப இது வந்து டிவைட் ஆகுதா? ஆகல. 10 இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. அப்ப என்ன போட்டுக்கணும்? ஜீரோ போட்டுக்கணும். ஏன்னா 10 இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. அப்ப மறுபடியும் இங்க ஜீரோ போட்டுக்கிட்டோமா? அப்ப இங்கேயும் என்ன போடணும்? ஜீரோ போடணும். அடுத்தது என்ன வரும்? 9 11s are 99, ரைட்டா? இது என்ன பண்ணும்? சப்ட்ராக் பண்ணும். 100 minus 99 என்னடா கண்ணா? 1, ரைட்டா? மறுபடியும் என்ன போடணும்? நம்ம இங்க ஜீரோ போடணும். 10 இஸ் இட் டிவிசிபிள் பை 11? 10 வந்து 11 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன போடணும்? ஜீரோ. அடுத்தது என்ன போடணும்? ஜீரோ சேதி. அடுத்தது 9 11s are 99. இது என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணும். மறுபடியும் என்ன வருது? 1. சோ இப்படி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? புரியுதா? புரியுது. அப்ப என்னது? 1/11 = 0.0909 etc. இது போயிட்டே இருக்கும். 09 09 09 09 போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ரைட்டா? அடுத்தது செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் சரியா? அடுத்தது செகண்ட் சம். 13/4, ரைட்டா? 13 divided by 4. இப்ப இது எப்படின்னா 13 divided by 4. 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12. என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணும். 13 minus 12 எவ்வளவு அடிக்கணும்? 1, சரியா? அடுத்தது என்ன பண்ணும்? பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ செய்யணும். 2 4s are 8. 2 4s are 8. மறுபடியும் என்ன பண்ணுது? சப்ட்ராக்ட் பண்ணும். 10 minus 8 2. இப்ப இங்க பாயிண்ட் வச்சதுனால இங்க என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஜீரோ சேர்க்கலாம். 5 4s are 20. இப்ப என்ன வந்துருச்சு? ஜீரோ வந்துருச்சு. கரெக்டா? புரியுதா? புரியுது. அப்ப ஆன்சர் என்ன? 13/4 equal to என்னது? 3.25. ரைட் அடிக்கணும். இதுதான் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் சம், இது செகண்ட் சம். ரைட்டுங்களா? இதுதான் ஆன்சர். இது இன்னொரு விதமா செய்யலாம். அலிட்டர் ஆல்டர்னேட் மெத்தட். என்ன மிஸ் பண்றோம் இங்க பாருடிக்கணும்? ஒன்னும் இல்ல. 13/4 நான் சொல்லிருக்கேன், டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும்னா இப் இட் இஸ் பாசிபிள் டு சேஞ்ச் த டினாமினேட்டர் இன்டு 10, 100, 1000 லைக் தட். டினாமினேட்டரை என்னவா மாத்த முடியும்னா மாத்தலாம். 10, 100, 1000, 10,000 இப்படி. இப்ப இதை என்னவா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும்? 100 கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி? மல்டிப்ளை பை 25. இப்ப டினாமினேட்டரை 25 மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டரையும் எதால மல்டிப்ளை பண்ணும்? 25 மல்டிப்ளை பண்ணும். சோ அப்ப டினாமினேட்டர் என்ன வருது நமக்கு இங்க? டினாமினேட்டர் என்ன வருது? 100. 4 × 25 என்ன அடிக்கணும்? 100. அப்ப 13 × 25. 13 × 25 என்ன அடிக்கணும்? 10 × 25 250.
நல்லா புரிஞ்சுக்கோ. 10 × 25 = 250, 3 × 25 = 75. புரியுதுங்களா? அப்ப 250 + 75 அப்ப என்ன வருது? 325. புரியுதா? நீங்க 13 எப்படி பிரிக்கிறோம்னா இங்க 10 × 25 போட்டுக்கிட்டேன். இது என்னது? 3 × 25. 10 + 3 = 13. புரியுது? இது வந்து ஈஸியான மல்டிபிளிகேஷன். இல்ல மிஸ், நான் ஆர்டினரியா எப்போதும் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறனால பண்ணி கொடுக்குறேன். அப்ப 325 = 325. ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் ஹியர்? எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ. அப்ப எத்தனை இந்த யூனிட் பிளேஸ்ல இருந்து வரணும்? எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப என்ன ஆன்சர்? 13/4 = 3.25. சரியா டிக்கணு? புரிஞ்சுதா? செகண்ட் சம் முடிஞ்சுதா? அடுத்தது தேர்ட் சம். -18/7. நம்ம முதல் 18/7 போட்டுக்கலாம், அப்புறம் கடைசியா மைனஸ் போட்டுக்கலாம். 18/7. 1 7 = 7. 2 7 = 14. ஒருவேளை 7 டேபிள் தெரியல அப்படின்னா மிஸ் ஒரு லேட் ப்ளூமஸ்க்காக ஒரு சின்ன இது சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குதா? தெரியாத குழந்தைங்க இதுல கவனிச்சு. த்ரீ பை த்ரீய பிரிச்சு கொடுக்கணும். என்ன பண்ணிக்கலாம்? 3/3 பிரிச்சுக்கலாம். சரியா? இப்ப என்ன பண்ணலாம்னா கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 0. இப்ப இங்க முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க, இது ஆஃப்டர் 5, அதனால அடுத்தடுத்த நம்பர் 0 1 2. இங்க 2 ல முடியுதா? மறுபடியும் 2 ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 3 4 அடுத்தடுத்த நம்பர். இங்க 4 ல முடியுதா? அப்ப இங்க 4 4 5 6 7. சரியா அடிக்கண்ணு? லேட் ப்ளூமஸ்க்காக முடியலன்ற குழந்தை, டிஸ்லெக்ஷியா குழந்தை, கொஞ்சம் மறதி இருக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் மாற்றுத்திறனாளி குழந்தைங்க அவங்களுக்காக. இப்ப இது என்ன பண்ணணும்? நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். 18 - 14 என்ன அடிக்கணும்? 4. இப்ப என்ன பண்ணணும்? நீங்க இங்க பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சேர்க்கணும். இப்ப 40 எங்க வருது? 35 வருதா? 1 2 3 4 5 5 7 = 35 5 7 = 35. என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணும். ரிமைண்டர் என்ன? 5. பாயிண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் இங்க? 0. அடுத்தது 50. 50 என்னது? 49. 1 2 3 4 5 6 7. 7 7 = 49. சப்ட்ராக்ட் பண்ணு. ரிமைண்டர் என்ன? 1. ரிமைண்டர் என்ன? 1. மறுபடியும் பாயிண்ட் இருக்கனால என்ன சேர்த்துக்கலாம்? 0. சரியா? அப்ப என்ன வரும்? 1 7 = 7. மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்? 3. மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? 0 ஆட் பண்ணிக்கணும். 0 என்னது? 1 2 3 4. 4 7 = 28. ஏன்னா 30ன்றதுனால 28 வரைக்கும் தான். ரிமைண்டர் என்ன? அடுத்தது 2. இதையும் சப்ட்ராக்ட் பண்றோம். 2 மறுபடியும் என்னது? 20. 1 7 = 7. 2 7 = 14. ரிமைண்டர் என்ன அடிக்கணும்? 6. 6 என்ன? அது மறுபடியும் இங்க 0 சேர்க்கும். எது வருது? 56. 1 2 3 4 5 6 7 8. 8 7 = 56. அடுத்த என்ன வருது? ரிமைண்டர் 4. நடிகன் வருது ரிமைண்டர் 4. 4 என்ன வருது? 40. இங்க பாருங்க, இங்க 40 வருதா? அப்ப அதேதான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். என்னன்னா ஒரே ஒரு இது மட்டும் செஞ்சுக்கலாம். 40 என்ன வரும்? 35. புரியுதுங்களா? 40 இங்க பாருங்க. ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? இங்க ஒரு நிமிஷம், 35 இல்லையா? அப்ப என்ன வரணும்?
5 sevens are 35. Remainder enna? 5. பாருங்க இங்க வருதா 40 35 இருந்துச்சு அப்ப அடுத்து என்ன வரும் 50 49 10 7 இப்படி ரிபீட் ஆகிட்டே இருக்கும் இங்க இதே நம்பர் தான் என்ன ஆகும் இங்க ரிபீட் ஆகும் அப்ப நம்ம இங்க என்ன ஆன்சர் எழுதிக்கலாம் மைனஸ் புரியுதுங்களா 18 by 7 இந்த மைனஸ் கிடையாது minus 18 by 7 equal to 2.571428 மறுபடி என்ன வரணும் 571428 etc இந்த டிஜிட் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வரும் புரியுதுங்களா சோ இதுதான் ஆன்சர் நம்ம இந்த மைனஸ நம்ம மறந்துடக்கூடாது இந்த இடத்துல கேப் இல்ல ஒரு நிமிஷம் 8 5 7 1 4 2 8 எக்ஸெட்ரா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இல்லாம போச்சு சரி என்ன இருக்கணும் ஆக்சுவலா நமக்கு மைனஸ் இருக்கணும் புரியுதுங்களா இந்த இடம் இல்ல அதனால கொஞ்சம் தள்ளி மைனஸ் 18/7 ஈக்குவல் டு மறக்காம என்ன போடணும் மைனஸ் போடணும் மைனஸ் 2.571428 etc போட மறக்க கூடாது ரைட்டுங்களா அடுத்தது பாருங்க 1 2 by 5 சரிங்களா அடுத்தது என்னது 1 2 by 5 fourth problem 1 2 by 5 இது எப்படி கண்ணு எழுதிக்கலாம் நம்ம 1 5 is 5 5 plus 2 7 என்னது இது மிக்ஸ்ட் நம்பர் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும் புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா கோஷன்ட் இது டிவைசர் இது ரிமைண்டர் வேற ஒண்ணும் இல்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணும் இப்ப என்ன வரும் 7 by 5 ரைட்டுங்களா இத நான் முத என்ன பண்றேன்னா இந்த மெத்தட்ல போடுறேன் அலிட்டர் மெத்தட்ல போடுறேன் எப்படி இன்டூ 2 புரியுதுங்களா 5 2 சார் 10 டினாமினேட்டர் 10 100 மாத்தலாம் சொன்னா 7 2 சார் 14 ரைட்டா அப்ப இங்க 14 வச்சுக்கலாமா எத்தனை ஜீரோ இருக்கு ஒரு ஜீரோ அப்ப ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் சோ திஸ் இஸ் தி ஆன்சர் ரைட்டா இல்ல மிஸ் நான் டிவிஷன்ல போட்டுக்கிறேன் அப்படின்னா டிவிஷன்ல போடுங்க ஒன்னும் தப்பு கிடையாது எப்படி 7 by 5 இல்லையா அப்ப 7 divided by 5 1 5 is 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்க 2 20 புரியுதா எப்படி பாயிண்ட் வச்சுட்டு தான் இங்க ஜீரோ சேர்க்கணும் பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஜீரோ சேக் 4 5 சார் 20 புரியுதுங்களா அப்ப என்ன வரும் 1 2 by 7 ஈக்குவல் டு என்னது 7 by 5 தட் இஸ் ஈக்குவல் டு 1.4 புரியுதுங்களா புரியுதா புரியுது ரைட்டா இதுன புரிஞ்சத புரியுது இது செகண்ட் ப்ராப்ளம் ரைட்டுங்களா அடிதான அடுத்து இது ஃபோர்த் ப்ராப்ளமே தான் இது இந்த அலிட்டர் இது ஃபோர்த் ப்ராப்ளம் அடுத்தது ஃபிஃப்த் ப்ராப்ளம் அடுத்தது என்னடி சொல்லலாம் ஃபிஃப்த் ப்ராப்ளம் என்னது மைனஸ் 3 1 by 2 ரைட்டா மைனஸ் அப்ப லாஸ்டா தான் மைனஸ் போட்டுக்கிறோம் முதல் நம்ம பெருக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா கவனிங்க ஆக்சுவலா மைனஸ் வந்து இங்க காமன்ல இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா 3 2 சார் 6 6 plus 1 7 7 by 2 that is minus 7 by 2
புரியுதுங்களா? மைனஸ் 7 பை 2. இப்ப நல்லா கவனிக்கணும், இதேதான் என்னது 2 5 ஆர் 10 கீழே கூட போட்டுக்கலாம். இப்ப இதை எப்படி போட்டுக்கலாம்? மைனஸ் 7 பை 2 னா இன்டூ 5 இன்டூ 5. ஏன் டினாமினேட்டரை உன்னால 10 ஆ கன்வெர்ட் பண்ண முடியும், அதனால 2 5 ஆர் 10. 7 5 ஆர் 35. என்ன 35? மைனஸ் முத 35 ஜீரோனா என்னது? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். என்னது? மைனஸ் 3.5. இது ஒரு மெத்தட். அடுத்தது எப்போதும் போல டிவிஷன். டிவிஷன் வேணும்ன்றவங்க நீங்க டிவிஷன் செஞ்சுக்கோங்க. அலிட்டர் ஆல்டர்னேட் மெத்தட் என்னது? 7 டிவைடட் பை 2. ஃபைனலா நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். என்னது? 3 2 ஆர் 6. சப்ட்ராக்ட் பண்ணா என்னது? 1. பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ சேர்க்கிறோம். 5 2 ஆர் 10 ரைட்டுங்களா? அப்ப மைனஸ் 7 பை 2 தட் இஸ் மைனஸ் 3 1 பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 7 பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 3.5. சரியா டிகண்ண? புரியுதா புரியலையா? ரைட்டுங்களா? புரியுதா? அதனால இந்த மைனஸ் இருக்கும்போது அந்த ஃபைனலா ஆன்சர மைனஸ் போட்டுருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அதனால ரெண்டு ரெண்டு மெத்தட் வேணா டினாமினேட்டரை இந்த 1000 மாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் தான். பாருங்க இந்த செகண்ட் ப்ராப்ளத்துக்கு ரைட்டா, அடுத்த இந்த ஃபோர்த் ப்ராப்ளம் ஃபிஃப்த் ப்ராப்ளம் இது ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் டிவிஷன்ல செஞ்சா பரவாயில்ல. மத்ததெல்லாம் நீங்க இந்த மேக்கிங் இன் டு டினாமினேட்டர் 1000 மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? தேங்க்யூ.